தெலங்கானாவில் TRS கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவ் வெற்றி பெற்றிருக்கிறார். தெலங்கானா ராஷ்ட்ரிய கமிட்டி சார்பில் கஜ்வேல் தொகுதியில் போட்டியிட்டவர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் இரண்டாவது முறையாக தெலங்கானாவில் ஆட்சி அமைக்கிறார் சந்திரசேகர ராவ். இதேபோன்று ராஜஸ்தானில் ஜல்ராபட் தொகுதியில் போட்டியிட்ட வசுந்தரா ராஜே சிந்தியாவும் வெற்றி பெற்றிருக்கிறார். டோங் தொகுதியில் போட்டியிட்ட ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் அசோக் கெலார் சர்தார்பூர் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த நிலையில் அவரும் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தெலங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை 119 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் 60 இடங்களை கைப்பற்றினால் பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி TRS கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர ராவ் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் இரண்டாவது முறையாக அவர் ஆட்சி அமைக்க இருக்கிறார். தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி போட்டியிட்ட இடங்களில் அவர் கஜ்வேல் தொகுதியில் போட்டியிட்டார். கஜ்வேல் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சந்திரசேகர ராவ் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருக்கிறார். இதேபோன்று மற்ற மாநிலங்களை பொறுத்தமட்டில் ராஜஸ்தானில் ஜல்ராபடன் தொகுதியில் போட்டியிட்ட வசுந்தரா ராஜே சிந்தியா பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் வசுந்தரா ராஜே சிந்தியா தான் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டோங் தொகுதியில் சச்சின் பைலட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்.